வணக்கம். நெல்லைக்கதமு சேனல்லேருந்து நான் பாரதி பேசுகிறேன். இன்னையிலேருந்து புதுசு புதுசாக ஒவ்வொரு கோலங்களும் நம்ம வீட்டு வாசலுக்கு எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியாக்காக நான் போட்டு காமிக்கிறேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு தாமரைப்பூ போட்டு காமிக்கிறேன், ஒரே ஒரு தாமரை. இந்த ஒரு தாமரை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் உங்கள் வாசலில் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃப்ரீ ஹேண்டில் தான் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கோபி பொட்டு இருக்கு இல்லையா, இந்த மாடல் பேரே தீபம் மாடல் அடிமோ இல்லை திலகம் மாடல்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி போட்டுட்டு இத்தனை எதல் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தோணுதபடி கொடுத்துக்கிடலாம். ஆனால் நான் கொடுத்துருக்கிறது இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு, கொஞ்சம் திக்காக கொடுங்க. நீங்கள் கோலை பிடிட்டு போடுறதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிச்சுட்டு போட்டுட்டு போட்டிங்கன்னா முத முதல்ல போடுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வளைவெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு தீபம் மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ரெண்டு பக்கம் காம்பு இழுத்து விடுங்க. இழுத்து விட்டுட்டு இங்கே இருந்து ரெண்டு லீஃப் இலை கொடுத்துருங்க. இப்படி இலை கொடுக்கும்போது அது இன்னுமே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஊடையில் இப்படி ஒவ்வொரு கோடு, அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு கோடு, கோலம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியுதா? இப்படி போட்டோன்னா அந்த தாமரைப்பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நம்ம வந்து கலர் கொடுக்குறோம் இல்லை காவி கொடுக்குறோன்னா நீங்கள் வந்து அதை இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்து இந்த காம்பு பகுதிக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ கொடுங்க. அதுக்கப்புறமா ஊடல் ஊடல கலர் கொடுக்கறது. இப்படி கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி தான் தாமரை போடணுங்கிறது இல்லை, இது என்னோடய ஐடியாவுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு கோலம் பார்க்கலாம். இப்போ அடுத்தக்கில் ஒரு கோலம் பார்க்கலாம். அதாவது ரொம்ப சிம்பிளாக ஒரு நாலு டாட் மட்டும் வச்சுக்கோங்க. இல்லை டைமண்ட் போட தெரியும்னா நீங்கள் போட்டுருங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்படி டைமண்ட் போட்டு கொஞ்சம் திக்காக போட்டுருங்க. போட்டுட்டு மத்தியில் ஒரு புள்ளி வச்சு இதை இப்படி இழுத்து விட்டுருங்க. இழுத்ததுக்கு அப்புறமா இது இன்னும் கொஞ்சம் நமக்கு பெரிய கோலமாக வரணும்னா ஊடையில் ஒரு கோடு இழுங்க. கோடு இழுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மிச்சம் இருக்கிற இந்த இடத்துல முழுக்க முழுக்க இது கற்பனையை சார்ந்த ஒரு விஷயம் தானே தவிர வேற ஒரு பெரிய லெவலில் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் கலர் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடங்களில் என்ன கலர் உங்களுக்கு தோணுதோ அப்படி நீங்கள் கலர் கொடுக்கலாம். அது இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். நான் பொடிட்டும் போடுவேன், பட் பிகினர்ஸ்க்கு முத முதல்ல தெரியாதவங்க போடும்போது அவங்களுக்கு சரியாக வரணுங்கிறதுனால மட்டும்தான் இதில் நான் வந்து சாப்பிச்சுட்டு போட்டுட்ருக்கேன். நீங்களும் உங்கள் வாசலில் சாப்பிச்சுட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் கலர் பொடி கோலை பொடிட்டு கொடுக்கலாம். நான் அப்படி தான் செய்வேன். கலர் பொடி போடும்போதெல்லாம் முதல்ல சாப்பிச்சுட்டு வரைஞ்சிருவேன். ஏன்னா சாப்பிச்சுட்டு வரைகிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ இந்த ரவுண்டு ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரவுண்டில்
குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ரவுண்ட் கொடுங்க. அப்போ அந்த இடம் வந்து ஃபில்லிங் ஆன மாதிரி இருக்கும், எம்டியாக இருக்காது. திருப்பியும் சொல்கிறேன், இது முழுக்க 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 கற்பனையான ஒரு விஷயந்தான். அதுவும் பெண்கள் நமக்கு கேட்கவே வேண்டாம், ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், கற்பனையும் இருக்கும். அந்த கற்பனை திறனை நம்ம பயன்படுத்தி விதவிதமாக போடலாம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்லேயும் நான் புதுசு புதுசான கோலங்கள் உங்களுக்கு சொல்லி எப்படிலாம் தெரியுமோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பிடித்ததை அப்படியே எடுத்துக்கோங்க. எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டக்கு நமத்திடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நல்ல கதமும் சேனலோடு உறவுகள் தொடரட்டும்.